இசை சங்கத்துக்கு ஒரு பாலமுரளிகிருஷ்ணா, எனக்கு ஒரு பாலகிருஷ்ணன் இந்த திரைப்படத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் இன்றைக்கி வந்து பாலகிருஷ்ணனுடைய கம்போசிங்காக அப்படின்னா வந்து ரொம்ப குஷி ஆகிடுவேன். ஏன்னா டியூன் போட்டவுடனே ஓகே பண்ணுவாருன்னு கிடையாது, பட் அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே வந்து ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உட்காந்து ஃபஸ்ட் அந்த சாங்குடைய டீட்டெயில் சுச்சுவேஷன்லாம் பேசிட்டு அப்படியே கம்போசிங் ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நேரடியாக உட்காந்து கம்போஸ் பண்ணுறது, அதாவது இயக்குனரோடு சேர்ந்து இசையமைப்பாளரும் பாடலாசிரியரும் சேர்ந்து உட்காந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு மேஜிக்கல் விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப்லைட்டாக மைனாலேருந்து அது ஆரம்பித்தோம். அந்த ஒரு சிட்டிங், மியூசிக் சிட்டிங் அப்படின்ற மாதிரி உட்காந்து நேரடியாக உட்காந்து கம்போஸ் பண்ணி அங்கேயே வந்து ஸ்பாட்டில் லிரிக் போட்டு அந்த ஒரு பயிற்சி வந்து மைனாலேருந்து ஆரம்பித்தோம். அது வந்து தொடர்ந்து எல்லா படத்துலையும் அதை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரம்மிலையும் அந்த விஷயம் நடந்தது ரொம்ப ஆத்மாத்தமான அந்த ஒரு சந்திப்பு ஒவ்வொரு சாங் கம்போசிங் உட்காரும் போதும். அண்ட் யுகபாரதி சாரோடைய அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஒரு திரைப்படத்தில், ஏன்னா இந்த ஒரு திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு கேட்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது பாலகிருஷ்ணன் சாருக்கு தெரியும் அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே சொல்லிடலாம், ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு சொல்லும் போது ஓப்பன் பண்ணா அப்படின்ட்டு ஒரு 15-20 நிமிஷமாக வெறும் ஓப்பன் பண்ணா சொல்லிட்டு இருந்தார். அது பார்த்தா ஆரம்பித்தோம் ஒரு ஈவினிங் 5 மணிக்கு ஆரம்பித்தோம், அப்படியே 6:30, 7:30, 8:30, 9 மணிக்கு அப்புறம் அப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் முடித்தார். இந்த ஓப்பன் பண்ணாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரொக்ரெஸ் ஆகி அப்படியே வந்து 9 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் முடித்தார். செகண்ட் ஹாஃப் நான் நாளைக்கு வந்து சொல்லவான்னு அவராக ஆரம்பித்தார். சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி தான் ஆரம்பிச்சு எங்களுடைய வெரி ஃபஸ்ட்டு சந்திப்பு. அப்புறம் வந்து யுகபாதி சார்கிட்ட கேட்டேன், என்னையா வந்து சொல்லும் போதே இவ்வளோ ட்ராகாக இருக்க, அது வந்து எப்படியா வரும், அது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. இந்த படத்தில் முழு நம்பிக்கை எனக்கு வந்து கொடுத்தது கவிஞர் யோகபாரதி அவர்கள். கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான். அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு ப்ராஜெக்டில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாள் வந்து அவர் இதுதான் ஒன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இதுதான் கதை, இதுதான் ஃபஸ்ட் ஹாஃப், இதுதான் செகண்ட் ஹாஃபோட ஸ்கெலட்டன் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்தார் பாலகிருஷ்ணன் சார், மறுபடியும் வந்து சந்தித்தோம். இதுதான் கதை சொல்லிட்டார்ல ஐயா, சொல்லிட்டாரு கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு சாங் சுச்சுவேஷன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்ல ஆரம்பித்தார். அதாவது என்ன விஷயம்னா, இது வந்து சில பேருக்கு ரொம்ப அழகாக அந்த ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணி பக்காவாக சொல்லிடுவாங்க, பட் நம்ம ஒரு ஆர்ஆர் டேபிளில் வந்து வரும்போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அது சொன்ன மாதிரி வந்திருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். சம்டைம்ஸ் அது வந்து சொன்னதை விட இன்னும் பல மடங்கு சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் சொன்னதை விட ரொம்ப குறைவாக இருக்கும், சம்டைம்ஸ் சொன்ன கதையே இல்லாமல் வேறு இன்னொரு கதையாக இருக்கும். அப்புறம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி இதில் வந்து அவர் ஒரு சொன்ன விஷயம், அது வந்து அது மேபி சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்கலாம், பட் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சவுண்டான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஒரு டைரக்டரோட நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் ரெண்டு சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் இதில் ஒரு ரெண்டு லவ் ஸ்கிரிப்ட், அதாவது ரெண்டு பேர், அதாவது விஜய் சேதுபதி சார் அண்ட் ஐஸ்வர்யா ஒரு பேர், அண்ட் இனிகோ அண்ட் காயத்ரி அவங்க ஒரு பேர். ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு சாங் அப்படின்னு வந்து பிரித்து 4 songs இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். ஏன் ஃபஸ்ட்டு ஒரு பாலமுரளிகிருஷ்ணா சார் முன்னே எனக்கு பாலகிருஷ்ணன் சொன்னேன்னா, மியூசிக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணார் எல்லா சாங்ஸும். அதாவது வந்து இன்றைக்கி ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மெல்லிசை பாடலாக வைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அதுக்கே வந்து ரொம்ப கேட்கணும், ரொம்ப நிறைய பேசணும் டைரக்டர்ஸோட, அது வந்து இப்படி வைக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு சாங், அதே மாதிரி சாங் வைக்க அப்படின்னு கேட்கணும். பட் இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம்தான், நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு பாட்டை கேட்டோம்னா சுகமாக இருக்கணுங்க அந்த பாட்டு, அதுதான் அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம். ஸோ இப்படி வந்து ஒரு படத்தோட டைரக்டர் வந்து கேட்கும்போது ஏன் நம்ம அதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை பண்ணக்கூடாது அப்படின்றது. ஏன்னா வந்து மியூசிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மெலடிஸ் தான் எப்போவுமே நிற்கும். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அந்த ஒரு ஸ்கோப் வந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த படத்தோடைய இயக்குனர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இன்னும் பல பல வெற்றிகள் அவர் வந்து பார்ப்பார். அதே மாதிரி யுகபாதி சார் சொன்ன மாதிரி, எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் எல்லா கவிஞர்களும் வந்து நண்பர்களாக இருக்க மாட்டாங்க, பட் யுகபாதி எனக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணல,
அதெல்லாம் வந்து இதில் விஷயமே கிடையாது. ஏன்னா எங்களுடைய நட்பு வந்து அதெல்லாம் தாண்டியது. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் தவிர்த்தும் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம், பேசிக்குவோம். அவர் வந்து எழுதுனா பாட்டு சொல்லுவார். இப்போது இந்த கருப்பண்ணியப்பன் சார் படத்தில் ஒர்க் பண்ண அந்த சாங்லாம் வந்து அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போதே என்கிட்ட வந்து சொல்லுவார், சார் இந்த பாட்டு இப்படி வரி போட்டிருக்கேன், டியூன்லாம் பாடி காமிச்சிருக்கேன், அப்போ பிரமாதமாக இருக்க டியூன்லாம் நான் வந்து கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எல்லா விஷயங்களும் நான் வந்து ஷேர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நானும் வந்து மற்ற லிரிசிஸ்டோடையும் ஒர்க் பண்ணுறதும் இல்லாட்டி மற்ற டேரக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணுற விஷயங்களும் அவர்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே உண்டு. ஸோ அந்த ஒரு நட்பு எப்போவுமே அது வந்து இருக்கும். அதில் எந்த விஷயமும் மாற்றம் இருக்காது. அண்ட் இது வந்த நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி சார், இனிகோ, ஐஸ்வர்யா, காயத்ரி அண்ட் ஆல் தி அதே ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பாலகிருஷ்ணன். உங்களுடைய வெற்றி இலக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர். அண்ட் இந்த படத்தை வந்து தயாரித்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் இதை வந்து ரிலீஸ் பண்ணுற JSK சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வெயிட், அனிமேஷன்னா மல்டிமீடியா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாணவர்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம்னு சொல்லலாம். அனிமேஷன் துறை அல்லது மல்டிமீடியா துறை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனது சொன்னுச்சுன்னா தைரியமாக இதில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். இப்போதான் நான் யோசிக்கிறேனே, உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றி உங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பும் வேலை வாய்ப்பும் பெற்று தருவதற்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கிறோம். இதுதான் பெஸ்ட் அனிமேஷன் சென்டர்னு நான் கேள்விப்பட்டேன்.